வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி ஆட்ரிக்லேயே யூஸ் பண்ணி ரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிங்கை பார்க்கும்போது ஆக்சிடைஸ் ரிங் மாதிரி இருக்கும், மெட்டல் மாதிரியே தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓஹெச்பி ஷீட் உங்ககிட்ட இருந்துன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வாட்டர் பாட்டிலில் அல்லது ஏதாவது கூல்ட்ரிங்க் பாட்டிலில் பிளைனாக இருக்கும் இல்லையா, அந்த பக்கத்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. 2mm அல்லது 3mm ஸ்ட்ரிப் இருக்கிற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2mm ஸ்ட்ரிப் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் இது இருந்தால் போதும், ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணணும்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை உங்களோட விரலுக்கு வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது நெயில் பாலிஷோட கேப் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது க்ளூ பாட்டில் மூடி இருந்தாலோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதுன்னு தோணுதோ அதில் வச்சு நீங்கள் வந்து இதை சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக சுற்றினதுக்கப்புறம் இதில் செல்லோ டேப் வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. ஆல்ரெடி இந்த ரிங் நான் செஞ்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் வீடியோக்காக திரும்பவும் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை ஒட்டினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை அந்த செல்லோ டேப் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது உள்பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரிங் கரெக்டாக இருக்குது. இந்த ரிங் வந்து நீங்கள் செய்யும்போது உங்களோட விரலுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க, ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா நம்ம கிளேவும் நம்ம உள்பக்கம் வைப்போம் இல்லையா, அதனால் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ரிங் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கிளே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஹோம்மேடாக நான் செஞ்சு வச்சுருந்த சோப் கிளே எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட வந்து ஏர்ட்ரை கிளே கடையில் வாங்கினது இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது கிளே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கிளே எடுத்துக்கிறேன். கிளே எடுத்துகிட்டு நான் ஓஹெச்பி ஷீட் மேலே வச்சு தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் தரையில் வச்சு செஞ்சாலோ இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் கவர் மேலே வச்சுட்டு செஞ்சாலோ இது வந்து கரெக்டாக தான் வரும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருக்கணும், எந்த பக்கமும் ஒரு சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு சின்னதாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து இதை நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஓஹெச்பி ஷீட்டில் இந்த கிளே ஒட்டுறதுக்காக உங்ககிட்ட ஃபெவிகால் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது வந்து உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து கேம்லின் க்ளூ யூஸ் பண்ணி இதை செய்ய போகிறேங்க. இப்போது ஓஹெச்பி ஷீட் ரிங் செஞ்சுருந்தல அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணியிருந்த கிளேவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வச்சு அழுத்தி அழுத்தி விட்டு அப்பப்போ கொஞ்சம் க்ளூவும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரிங் மாதிரி இதை நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம். இந்த ரிங் செய்கிறதுக்கு பேஸ்க்காக நீங்கள் ஓஹெச்பி ஷீட் இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க, இல்லைனா உங்கள்கிட்ட காப்பர் வயர் அப்புறம் அலுமினியம் வயர்லாம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓஹெச்பி ஷீட்டுக்கு பதிலாக ஒரு ரிங் மாதிரி செஞ்சுட்டு இந்த கிளே யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரிங்கை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் பிளைனாக இருக்கும்ல அந்த பக்கத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக ரெடி பண்ணிவிட்டு இந்த ரிங்கை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ மேல் பக்கம் ஃபுல்லாகவே நம்ம கிளே வச்சு கவர் பண்ணியாச்சு, அதே மாதிரி உள்பக்கம் தெரிகிற அந்த ஓஹெச்பி ஷீட்டையும் நம்ம கவர் பண்ணணும். இந்த மாதிரி கிளே எடுத்து நீங்கள் கவர் பண்ணும்போது எவ்வளவு மெல்லிஸாக இதை நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ உங்களோட ரிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த ஓஹெச்பி ஷீட்டில் மேல் பக்கமும் அடிப்பக்கமும் நம்ம நல்லா கிளே வச்சு கவர் பண்ணிட்டோம், ஆனாலும் நம்ம கவர் பண்ணியிருக்கோன்றது பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியுது, இப்படி தெரியக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணி தொட்டு இதை அழகாக நீட்டாக இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கிளே யூஸ் பண்ணி எந்த பொருள் செஞ்சாலும், அதாவது ஜுவல்லரியாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது பொம்மைகளாக இருக்கலாம், இப்படி எதை நீங்கள் செஞ்சாலும் அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அதில் ஒருவேளை ஏர் பபுள்ஸோ அல்லது கீறல்களோ வெடிப்புகளோ இருந்துச்சுன்னா அதை இம்மிடியேட்டாக சரி பண்ணி விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதனால் இதை வந்து பக்கத்தில் தண்ணி தொட்டுட்டு நான் நல்லா சரி பண்ணி விட்டுட்டேன். ரெண்டு ரிங் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போது இதுக்கு டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். என்னென்னா ரொம்ப மெல்லிஸாக இந்த கிளே எடுத்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். மெல்லிஸாக ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ரிங் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ரிங்க்கு மேலே மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கிளே எடுத்து நம்ம இதுக்கு மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வச்சுட்டு நான் இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக எந்த டெரக்கோட்டா டூலும் யூஸ் பண்ணலைங்க, ஒரே ஒரு டூத்பிக் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த டூத்பிக்கை வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அழுத்தி அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு செயினை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்றதுக்காக இப்படி செஞ்சுருக்கேன். ஒரு ரிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். இன்னொரு ரிங் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நான் கிளேலாம் திரும்பவும் எடுத்து அட்டாச் பண்ணலை, டைரெக்டாக அப்படியே அதில் வந்துட்டு சின்ன சின்ன லைனாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட் ரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு, இதை வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நான் ரெண்டாவது ரிங்கையும் செஞ்சுக்கிறேன். இதுக்குமே நான் டூத்பிக் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன லைன் போடுறதுக்கு. சின்ன நைஃப் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டெரக்கோட்டா டூல் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சமான வேறு ஏதாவது டிசைன் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ரிங்கை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளைக்காவது இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு நீங்கள் விட்டுறணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதில் நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். நான் வந்து இதை செஞ்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன்.
இப்போ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. நான் இதை பெயிண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட், இன்னொன்று வந்துட்டு சில்வர் கலர் மெட்டாலிக் பெயிண்ட். இந்த ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். சில்வர் கலர் மெட்டாலிக் பெயிண்ட்டுக்கு பதிலாக சில்வர் கலரில் மெட்டாலிக் பவுடர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பெயிண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நெயில் பாலிஷ் பாட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரை ஆன ரிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். பிளாக் கலர் கொடுத்துட்டு அந்த பிளாக் கலர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே சில்வர் கலர் கொடுக்கலாம். சில்வர் கலருக்கு பதிலாக கோல்டன் கலரோ அல்லது காப்பர் கலரோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாங்க. இப்போது இதுக்கு மேலே இந்த சில்வர் கலர் மெட்டாலிக் கலர் எடுத்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் என்னோடய விரலில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஹைலைட்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது உள்பக்கம் இருக்கிற அந்த பிளாக் கலரும் இந்த ஹைலைட்டர் கொடுத்துருக்குற இந்த சில்வர் கலரும் சேர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆக்சிடைஸ் ரிங் மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி டைரெக்டாக ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ரெண்டு ரிங்குமே நான் சில்வர் கலர் தான் கொடுக்க போகிறேன். சில்வர் கலர் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வார்னிஷ் கொடுக்கணும். பாட்டிலில் இருக்கிற வார்னிஷாக இருந்தால் ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு கொடுத்துக்கோங்க. இல்லை ஸ்ப்ரே வார்னிஷ் வச்சுருக்கீங்கன்னா சிம்பிளாக ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லை வேஸ்ட்டான ஏதாவது ஒரு பாலிதீன் கவருக்கு மேலேயோ இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பேப்பருக்கு மேலே வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே வார்னிஷ் கொடுக்கறதுனால இந்த ரிங் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் ரொம்ப லுக்காகவும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். இப்போது இந்த ரிங் ரெடி ஆயிடுச்சு. இதை கிளேயில் நம்ம செஞ்சுருக்கோம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இது வந்து ஒரு ஆக்சிடைஸ் ரிங் மாதிரியே இருக்குது. இந்த ரெண்டு ரிங்கில் உங்களுக்கு எந்த ரிங் பிடிச்சிருக்குன்றதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா revas@0009@gmail.com அப்படிங்கிற நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு ஃபோட்டோவும் வீடியோவும் சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்கலங்க. அதுக்கு பதிலாக நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபருடைய அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே, அவங்களுடைய திருமண நாளுக்காக ரேவாஸ் ஆர்ட் சார்பாகவும் ரேவாஸ் ஆர்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே இன்னொரு சப்ஸ்கிரைபருடைய அப்பாவுக்கு பர்த்டே, ரேவாஸ் ஆர்ட் சார்பாகவும் ரேவாஸ் ஆர்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அவங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். இது கிவ்அவேக்கான 28th வீடியோ, இன்னும் ரெண்டு வீடியோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் யாரெல்லாம் கிவ்அவே வின்னர்ஸ்ங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது மூணு ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.